இந்த பதிவில் வந்து நம்ம பர்ஸ்லையும் சரி பீரோலையும் சரி அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி பணம் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு, நாம் யார்கிட்டையும் கடன்படாமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம தாராளமாக எந்த நம்மளோட செலவுக்கும் மற்றவர்களுக்காகவும் செலவு செய்கிறதுக்கு நமக்கு பணம் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு சில எளிய வழிகளை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக பலன் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வழிகள்லாம் இல்லை, சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு எளிய வழிகள் தான், செஞ்சு பாருங்கள். சாமி ரூமில் ஒரு சின்ன மண்பானை அப்படியே குட்டியாக இருந்தால் போதும், அதில் அரிசியை போட்டு வைங்க. அதில் ஒரு சில நாணயத்தையும் அந்த அரிசிக்குள்ளேயே போட்டு வச்சுருங்க. அந்த அரிசியை வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி மாற்றிடணும். அந்த அரிசியை வந்து பறவைகளுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறமா புதுசாக அரிசியை போட்டு அதுலேயும் ஒரு சில நாணயங்களை போட்டு வைங்க. அந்த மண் பாத்திரமே அப்படியே குட்டி குட்டியாக அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். மண் பானை விற்கிறவங்க கடையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கக்கிட்ட இருந்து மூணு அடுக்கு வாங்கிக்கிங்க. அதில் மேலே துவரம்பருப்பு அரிசி வைங்க, கீழே வந்து கல்லுப்பு இருக்கணும். கல்லுப்பு வந்து எப்பயும் மே இதில் வைக்கக்கூடாது, கீழே கல்லுப்பு வச்சு அதுக்கப்புறம் துவரம்பருப்போ அரிசியோ ஏதோ ஒரு குட்டி பானையில் வைங்க. எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக மூணு பானையில் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து இரண்டாவது டிப்ஸ் பார்க்கலாம். பீரோ வந்து வடக்கு பார்த்து தான் இருக்கணும். இடம் நமக்கு கிழக்கு பார்த்து தான் இருக்க வைக்க முடியுது அப்படின்னா கிழக்கு ஓகே, ஆனால் வடக்கு தான் ரொம்ப விசேஷம். அந்த பீரோ வந்து தென்மேற்கு திசையில் தான் இருக்கணும். பணத்தை பீரோவில் வைக்கிறப்ப, பர்ஸ்லேயோ அல்லது கேஷ்பேக்லேயோ வைக்கிறப்ப, அது கீழே வந்து ஒரு வெண்பட்டு, வெண்பட்டு இல்லை அப்படின்னா ஒரு க்ரீம் கலர் துணி அல்லது சந்தன கலரில் ஒரு லைட் சாண்டல் கலரில் இருக்கிற துணி மேலே வைங்க. வெண்பட்டுங்கிறது சுக்கிரனுக்கு உகந்தது, அதனால் அந்த துணி மேலே அந்த பர்ஸையோ அல்லது கேஷ்பேக்கையோ வச்சு பீரோக்குள்ளே வைங்க. இப்போ மூணு டிப்ஸ் பார்த்தாச்சு. நாலாவது என்னன்னா, பணத்தை எப்பவும் ஒரு சின்ன மரப்பெட்டி அளவில் வாங்கிக்கோங்க, ஒரு ஜுவல் பாக்ஸ் சைஸில் வாங்கிக்கோங்க. பீரோவில் வைக்கணுங்கிறனால பெரிய அளவில் வைக்க முடியாது, ஒரு சின்ன சைஸில் ஒரு மரப்பெட்டி வாங்கி அதில் கொஞ்சமாவது அந்த பணத்தை வச்சு அதை பீரோவில் வைங்க. இந்த வெண்பட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த துணி மேலேயே இந்த மரப்பெட்டியை வைக்கலாம். எப்பவும் எதையும் தேக்கி வைக்கிற தன்மையுடையது, உறுதியான நிலத்த தன்மை உடையது அப்படிங்கிறனால தான் அதை தேக்கு மரம்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு சின்ன மரப்பெட்டி, தேக்கில் தான் இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு மரப்பெட்டியில் பணத்தை கொஞ்சம் வச்சு பீரோவில் வைங்க. இப்போ அஞ்சாவது டிப்ஸு, பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னா அதை நல்ல விஷயங்களுக்காக தாராளமாக செலவு செய்யுங்க. உங்களை எப்பவும் செல்வந்தராக எண்ணி சில நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யணும். இறைக்க இறைக்க ஊறும் கிணறு போல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பணம் உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வரும். ஈயா பண்டம் தீயா கெடும் அப்படிம்பாங்க. அதனால் சிக்கனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அடுத்தவங்களுக்கும் உதவாமல் நாமளும் அனுபவிக்காமல் இருந்தோம்னா பணம் ஒரு நாளும் நம்மளை தேடி மறுபடி வராது. இது பணம் வர்றதுக்கான வழி மட்டும் இல்லை, புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய நல்ல வழியும். அதனால் பணம் இருக்கிறவங்க நல்லா தாராளமாக மற்றவர்களுக்காக நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுவோம். இப்போ அடுத்தது ஆறாவது, பணம் வர்றதுக்கான என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்போம். பணப்பெட்டி அதாவது மரப்பெட்டியிலையோ அல்லது கேஷ்பேக்கோ பர்ஸோ எதில் வைக்கிறோமோ அதில் வந்து ஒரு நறுமணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா பணத்தை கொடுக்குற மகாலட்சுமி வந்து வாசனை பிரியம் கொண்டவள், அது நல்ல மனம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பர்ஸ்லையும் பீரோவிலையும் சிறிதளவு பச்சைக்கற்பூரத்தை வைங்க. அடுத்து ஏழாவது வழி, வசம்புக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அதனால் ஒரு துண்டு வசம்பு வாங்கி அதை உங்கள் பர்ஸ்லேயோ கேஷ்பேக்லேயோ வச்சுக்கோங்க. பணம் செலவு ஆனாலும் திரும்பவும் சீக்கிரம் உங்களை தேடி வரும். அடுத்து எட்டாவது வழி வந்து அதே மாதிரி வாசனை பொருட்களில் ஒன்றான கிராம்பு. கிராம்புக்கு ஏகப்பட்ட நற்பலன்கள் இருக்குது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த கிராம்பை வந்து பர்ஸ்லேயோ அல்லது காசு வைக்கக்கூடிய அந்த மரப்பெட்டியிலையோ கேஷ்பேக்லேயோ சிறிதளவு ஒன்றோ ரெண்டோ வச்சுக்கோங்க. அடுத்து ஒம்பதாவது டிப்ஸு, ஒரு சின்ன தொட்டியில் கற்பூரவல்லியை செடியை வச்சு வீட்டு வாசலில் வைங்க.
வீடு வந்து சுபிட்சம் அடையும். அந்த செடி செழிப்பாக வளர வளர உங்களோட முன்னேற்றமும் செழிப்பாகும். நம்மளுடைய வீட்டில் இருக்க கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியை நுழைய விடாமல் பாதுகாக்கிற சக்தி இந்த செடிக்கு இருக்குது. அடுத்து 10வது டிப்ஸு, குளிகை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டகரமான நேரமாக பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் எதை செஞ்சாலும் அது வளரும் அப்படிங்கிறதுனால தான் இறப்பு போக்கான சடங்கெல்லாம் நம்ம செய்கிறதில்ல. அதனால் இந்த நேரத்தில் நகை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இந்த நேரத்தில் போய் நகையை வாங்குங்க. இந்த நேரத்தில் வாங்குகிற தங்க நகை பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து 11வது வழி, அதாவது மரம் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக மாதுளை மரத்தையும் நெல்லிக்காய் மரத்தையும் வைங்க. அந்த ரெண்டு மரத்துலையும் மகாலட்சுமி குடியிருக்கிறதா புராணங்கள் சொல்லியிருக்கு. இப்போ 12வது வழி, செல்வத்தை பெறணும் அப்படின்னா நம்ம செல்வத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மகாலட்சுமியை வணங்கணும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி போற்றிலாம் சொல்லி வணங்கிறது ரொம்ப நல்லது. தெரியலையா, மகாலட்சுமிக்கு ஒரு பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு, மலர்களை வச்சு, ஒரு பத்தி சாம்பிராணி வச்சு ஆரத்தி காட்டுங்க போதும். நிலவாசல் படி இருக்கு இல்லையா, அதுக்கும் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வெள்ளி செவ்வால வைக்கணும். அது வந்து மங்களகரமான ஒன்று, மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு மிக சிறந்த வழி. அடுத்து 13வது வழி, பீரோவை வந்து வடக்கு பார்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, தென்மேற்கு திசையில் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து அந்த பீரோவை வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடி இருக்கிற மாதிரி வைங்க. எப்பையும் கண்ணாடி வந்து மகாலட்சுமி வாசம் செய்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வால வெத்தலை பாக்கு வச்சு நவராத்திரிக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன கண்ணாடியை வச்சு கொடுப்பாங்க. இதுக்கு காரணம் கண்ணாடியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான். அதனால் பீரோவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடி இருக்கிற மாதிரி வைங்க. அடுத்து 14வது வழி, லக்ஷ்மி நாராயண மந்திரம். அது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. வெள்ளி செவ்வால லக்ஷ்மியை வழிபடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அப்போ வந்து செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தேவியை அவங்களோட மனம் குளிர நம்மளோட வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண நமக அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவு, நேரம் இருக்கிறவங்க 108 திறக்க சொல்லுங்கள், முடியாதவங்க ஒரு 45 திறக்கையாவது சொல்லுங்கள், அதுவும் முடியலையா ஒரு 18 முறையாவது சொல்லுங்கள். எப்போவும் 9 அப்படிங்கிற கூட்டுத்தொகையில் நம்ம எந்த மந்திரத்தையும் சொல்கிறப்ப அதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக, அவ்வளவுதான். இந்த மந்திரம் ரொம்ப ஈஸி தான். இதை சொல்கிறப்ப நமக்கு லக்ஷ்மியோட அருள் கிடைக்கும், செல்வமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அடுத்து 15வது வழி, வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்வோம் இல்லையா, அப்போ வந்து எந்த பூஜை செஞ்சிங்கனாலும் மகாலட்சுமிக்கு உகந்த பூஜை செஞ்சிங்கனாலும் சுக்கிர ஓரையில் செய்யுங்க. அது வந்து காலையில் கேலண்டரில் போட்டிருப்பாங்க. வெள்ளிக்கிழமைனா எப்பவும் ரொட்டீனாக ஒரே டைமில் தான் வரும். காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு வந்து 8-9. இந்த டைமில் வந்து பூஜை செய்யணும். இரவு நேரத்தில் பூஜை செய்ய வேண்டாம். காலையில் முடிகிறவங்க 6-7 அந்த மகாலட்சுமி பூஜையை செய்யுங்க. முடியாதவங்க மதியம் 1-2 செய்யுங்க. எது சாதாரண இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொன்னாலும் சரி, அதை வந்து இந்த சுக்கிர ஓரையில் செய்யுங்க. ஏன்னா சுக்கிரனும் மகாலட்சுமியும் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி மாதிரி. சுக்கிரனோட அருள் இருந்தால் மகாலட்சுமியோட அருளும் இருக்கும், மகாலட்சுமியோட அருளாக இருந்தால் சுக்கிரனோட அருளும் இருக்கும். அது இந்த ஓரை டைம்லாம் ரொம்ப நல்லது. எந்த ஓரையில் எதை செய்கிறப்ப என்ன பலன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஓரைகளுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக போடுறேன். இப்போ இதுவரையும் நான் சொன்ன இந்த 15 வழிகளையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். எந்த காரியம் செஞ்சாலும் அதை நம்பிக்கையோடு செஞ்சோம்னா தான் பலன் உண்டு. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.